குற்றியலுகரம் குற்றியலிகரம். குற்றியலுகரம் இதை நம்ம பிரித்து எழுதும் போது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். குறுமைனாக்கா அதுக்கு மீனிங் குறுகிய, இயல்னா ஓசை. உகரம் குறுகிய ஓசையை உடைய உகர சொற்களை குற்றியலுகர சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். குற்றியலுகரம்னா என்னது? குறுகிய ஓசையை உடைய உகரம் குற்றியலுகரம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எழுத்துக்களை இரண்டு வகையாக பிரிப்பாங்க. முதல் எழுத்து, சார்பு எழுத்து. இதில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கும். இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பு எழுத்து, சார்பு எழுத்து 10 வகைப்படும். என்னென்ன வகை? உயிர்மெய், ஆயுதம், உயிரல்லப்படை, ஒற்றல்லப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், அவுகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் அப்படின்னு 10 வகைப்படும். அதில் சார்பெழுத்தில் ஒன்றான குற்றியலுகரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். குற்றியலுகரம் இந்த குசுடு துபுரு அப்படின்ற அந்த 6 வல்லின உகரங்கள் சொல்லோட இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும். அப்படி தனக்கான ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி அரை மாத்திரை அளவாக ஒழிக்கிற சொற்களை குற்றிய லுகர சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை, வகுப்பு, பாக்கு இப்படின்னு 3 சொற்கள் இருக்குல்ல. இதில் இந்த குசுடு துபுரில் கூ பாருங்கள், கூ முதல் எழுத்தாக வந்திருக்கு. இதில் வகுப்பில் 2 நடுவில் நடுப்புற வந்திருக்கு. இதில் கடைசி எழுத்தாக வந்திருக்கு. இதில் குழந்தை, வகுப்பு, இது ரெண்டுத்தையும் நீங்கள் உச்சரிக்கும் போதே தெரியும் அது அதனோட முழுமையான ஒரு மாத்திரை அளவில் அப்படியே ஒழிக்குது. இதில் பாக்கு இதில் கடைசியாக வரும்போது அதனோட அந்த ஒரு மாத்திரை கூன்ற எழுத்து அதனோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்குது. அப்படி அதனோட ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காசு, எக்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இதில் கடைசி எழுத்து பார்த்திங்கன்னா இந்த குசுடு துபுரிலிருந்து ஏதாவது ஒரு எழுத்து தான் வந்திருக்கும். சு, கு, ரு, டு, து, பு, இந்த குசுடு துபுரு அந்த எழுத்துலேருந்து ஒரு எழுத்து தான் அந்த சொல்லோட இறுதியில் வந்திருக்கும். அது அப்படியே அந்த சொல்லோட இறுதியில் அந்த எழுத்துக்கள் வரும்போது அது தன்னோட ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்குது. அதனால் அந்த சொற்களை என்ன சொல்லுவோம்னா குற்றியலுகரம் சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முற்றியலுகரம். முற்றியலுகரம்னா என்னன்னா தனிக்குறியில் எழுத்த அடுத்து வர வல்லின உகரங்கள் தனிக்குறியில் எழுத்து தனிக்குறியிலாக ஒரு எழுத்து வந்து அதுக்கு பக்கத்தில் வர அந்த வல்லின உகரங்கள் குசுடு துபுரு அப்படின்ற அந்த வல்லின உகர சொற்கள் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாகவே ஒழிக்கும். ஒரு மாத்திரையிலேருந்து குறைந்த அரை மாத்திரையெல்லாம் இல்லாமல் அதனோட ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும். அப்படி வல்லினம் அல்லாத மற்ற உகர சொற்கள் இங்கே பார்த்திங்கன்னா கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உழு இதெல்லாம் வந்து வல்லினம் அல்லாத உகர சொற்கள். அப்படி அந்த சொற்கள் வரும்போதும் அதனோட அந்த ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒரு மாத்திரை அளவிலேயே ஒழிச்சதுன்னா அந்த சொற்களை நம்ம முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முற்றியலுகரமை 6 வகையாக பிரிக்கலாம். என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெடில் தொடர் முற்றியலுகரம், ஆயுதத்தொடர் முற்றியலுகரம், உயிர்தொடர் முற்றியலுகரம், வன்தொடர் முற்றியலுகரம், மென்தொடர் முற்றியலுகரம், இடைத்தொடர் முற்றியலுகரம். இதில் நெடில் தொடர் முற்றியலுகரம்னா தனி நெடில், நெடில் தனி நெடிலாக வரும்போது அது தொடர்ந்து வர குற்றியலுகரம் இந்த குசுடு துபுரு. தனி நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் குசுடு துபுரு வரும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2 லெட்டர்ஸாக தான் இருக்கும், ஈர எழுத்தாக தான் வரும். இங்கே கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு, இது எல்லாமே ஈரெழுத்து சொற்கள். அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி இருக்கிற அது தனி நெடிலாக இருக்கும். அது பக்கத்தில் வர்றது குசுடு துபுரு, அந்த வல்லின உகர சொற்கள் வரும். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு, இதில்
கடைசி எழுத்து பார்த்திங்கன்னா குசுடு துபுரா இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தனி நெடில் எழுத்தாக இருக்கும். அப்படி வரும்போது அதை நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுதத்தொடர் குற்றியலுகரம்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்து வந்து இது எஃகு அஃது. ஆயுத எழுத்துக்கு பக்கத்தில் குசுடு துபுரு வரும்போது அதை நம்ம ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம் தனி நெடில், அது வந்து தனி நெடிலாக இல்லாத மற்ற உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் சொற்கள் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகர சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அரசு, ஒன்பது, கயிறு, வரலாறு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனி நெடில் அல்லாத மூன்று எழுத்து இல்லை நான்கு எழுத்து அந்த மாதிரி வருது. இதில் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க அந்த எழுத்து இர் கூட்டல் அ அப்படின்னு பிரிஞ்சு வரும்போது பக்கத்தில் குசுடு துபுரு அந்த எழுத்தில் ஏதாவது ஒன்று வரணும். அப்படி வரும்போது இதை நம்ம உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா வரலாறில் இதை பிரிக்கும் போது இல் கூட்டல் அ அப்படின்னு வருது. இங்கே உயிர் நெடில் தானே வருது, அப்போது இதை நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லலான்னு பார்த்தாங்கனாக்கா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஈர் எழுத்தாக தான் வரும். இங்கே வரலாறுன்றது நான்கு எழுத்து, அப்போது ஈர் எழுத்தாக வராமல் இந்த மாதிரி வரும்போது அதை நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். வன் தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்குல்ல இக் இச் இட் இத் இப் இர் அந்த மாதிரி அந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வர குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று இருக்குது. இதில் குசுடு துபுரு கடைசி எழுத்து குசுடு துபுருல ஏதாவது ஒன்று வரணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வல்லின மெய்யெழுத்துக்களாக இருக்கணும். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதில் ஏதாவது ஒன்று தான், இங்கே இக்கு இருக்குது இங்கே இச்சு இருக்குது அந்த மாதிரி வரும்போது அதை வன் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். மென் தொடர் குற்றியலுகரம்னாக்கா மெல்லின மெய்யெழுத்துக்கள் வரும். இந்த குசுடு துபுருக்கு முன்னாடி மெல்லின மெய்யெழுத்துக்கள் இங் இஞ்ச் இன் 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 இம் இன் இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பங்குல இங்கு இருக்குது, மஞ்சுல இஞ்சு அந்த மாதிரி குசுடு துபுருக்கு முன்னாடி வர்றது மெல்லின மெய்யெழுத்தாக இருக்கும். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா இடையின மெய்யெழுத்துக்கள் குசுடு துபுருக்கு முன்னாடி இடையின மெய்யெழுத்துக்கள் இ இர் இல் இவ் இல் இல் அந்த எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதை இடைத்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து குற்றியலிகரம். குற்றியலிகரம் எப்படி பிரிப்போம்னாக்கா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்படின்னு பிரிப்போம். இதில் வரகு கூட்டல் யாது இதை நம்ம சேர்த்து எழுதும் போது அது எப்படி ஆகுதுனாக்கா வரகு யாது அப்படின்னு சேர்த்து எழுதும் போது அந்த சொல் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி முதல்ல இருக்க ஒரு சொல்லோட இறுதியில் இருக்க அந்த குசுடு துபுரு தன்னோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி அரை மாத்திரை அளவாக ஒலிக்குது இல்லை, அங்கே இருக்க அந்த உகரம் வந்து இகரமாக தெரியுது. அதனால் அதை நம்ம குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லுவோம். குற்றியலிகரம் இரண்டு இடங்களில் மட்டும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு வரும் சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் அந்த இகரம் வந்து என்னவாக இருக்கும், தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கொக்கு கூட்டல் யாது அப்படின்னு இருக்கும்போது இங்கே இருக்கிற இந்த முதல் சொல்லோட இறுதியில் இருக்க அந்த உகரம் இகரமாக தெரியுது. கொக்கியாது, தோப்பியாது, நாடியாது, எனப்படுவது யாது அப்படியே அந்த உகரம் இகரமாக தெரிஞ்சு தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் போது அதை குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவோம். மியா என்பது ஒரு அசை சொல். இதில் மீயில் மீ எப்படி பிரிப்போம், இம் கூட்டல் இ, இதில் உள்ள இகரம் குற்றிய லிகரம் ஆகும். இது சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். கேள் கூட்டல் மியா கேன்மியா, செல் கூட்டல் மியா சென்மியா.
குற்றியலுகரம் தற்போது நடைமுறை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. குற்றியலுகர சொற்கள் வந்து குற்றியலிகர சொற்கள் இப்போது நடைமுறையில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும்தான் அந்த குற்றியலிகர சொற்கள் இருக்குது. அடுத்து, கீழ்காணும் சொற்களை குற்றிய லுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. ஆறு, எஃகு, கரும்பு, விறகு, உழக்கு, எட்டு, ஏடு, பந்து, காசு, கொய்து. இதில் நெடில் தொடர் ஈரெழுத்து சொற்களாக தான் வரும். ஆறு, ஏடு, காசு, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் தான் இருக்குது. அது தனி நெடிலை அடுத்து வர குசுடு துபுரி எழுத்துக்கள் வரும்போது அதை நெடில் தொடர். ஆயுத எழுத்து அக்குக்கு பக்கத்தில் வந்து குசுடு துபுரு வருது, அதனால் ஆயுத தொடர். உயிர் தொடர்னா விறகு, இர் கூட்டல் அ அப்படின்னு நடுவில் இருக்க அந்த எழுத்து பிரியும், அப்போ இது உயிர் தொடர். வன் தொடர் உழக்கு எட்டு, குசுடு துபுருக்கு முன்னாடி இக்கு இச்சு இட்டு அந்த எழுத்துக்கள் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும். இங்கே கரும்பு பந்து குசுடு துபுருக்கு முன்னாடி மெல்லின மெய்யெழுத்துக்கள் வரும். இடைத்தொடர் கொய்து, குசுடு துபுருக்கு முன்னாடி இடையின மெய்யெழுத்துக்கள் வரும். அடுத்து, பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பசு, விடு, ஆறு, கரு. ஆறு, பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து, பஞ்சு. ஆறு, மாசு, பாகு, அது, அது. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு, அரசு. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு, எஃகு. இதில் ஆயுதத்தொடர் மெய்யெழுத்து மட்டும் தனியாக இருக்குது, மற்றதெல்லாம் வேறு, அதனால் அதை எடுத்து தனியாக எழுதியிருக்கோம். அடுத்து, கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ப தொடரில் அழுத்தம் தர வேண்டிய சொற்களை எடுத்து எழுதுக. கோதை கவிதையை படித்தால் அப்படின்னு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, தொடர் கொடுத்துருக்காங்க. கோதை எதை படித்தால் அழுத்தம் தர வேண்டிய சொல் கவிதையை. கவிதையை படித்தது யார்? கோதை. அங்கே தான் நம்ம அழுத்தம் தரணும். கோதை கவிதையை என்ன செய்தால்? படித்தால். அடுத்து, திணை. திணை வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. ஆறு அறிவுடைய மனிதர்கள், மனிதர்களெல்லாம் உயர்தினை சொல்லுவோம். பறவை, விலங்குகள், தாவரங்கள், உயிரற்ற பொருட்கள்லாம் அக்ரினை சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா இது உயர்தினை, ஏன்னா இது மனிதர். அடுத்து அக்ரிணை, விலங்கு வரவே அக்ரிணை. இதுவும் வந்து ஒரு பெண், அதனால் உயர்தினை. மனிதர்கள், ஆறு அறிவுடைய மனிதர்கள் உயர்தினை. அடுத்து, கீழ்காணும் சொற்களை உயர்தினை அக்ரிணை என வரிசைப்படுத்துக. வயல், வயல்ன்றது வந்து ஒரு உயிரற்ற பொருள், அதனால் அது அக்ரிணை. முகிலன், முகிலன்றது மனிதன்றதால் உயர்தினை. குதிரை, விலங்குகள்லாம் அக்ரிணை, அதனால் அக்ரிணையில் போடணும். கயல்விழி, கயல்விழின்றது ஒரு பெண், அதனால் உயர்தினை. தலைவி, உயர்தினை. கடல், உயிரற்ற பொருள், அக்ரிணை. ஆசிரியர், ஆசிரியர்ன்றது வந்து உயர்தினை. புத்தகம் அக்ரிணை. சுரதா, சுரதான்றது வந்து உயர்தினை. மரம் அக்ரிணை. அடுத்து, தொகை சொற்களை விரித்து எழுதுக. இருதிணை, என்னென்ன திணை இருக்குது? உயர்தினை, அக்ரிணை. முக்கனி, அந்த மூன்று வகையான கனி என்னதுன்னா மா, பலா, வாழை. முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். நாற்றிசை, நான்கு திசைகள், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஐவகை நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. அடுத்து, கட்டங்களிலுள்ள எழுத்துக்களை மாற்றி மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் எழுதினால் ஒரே சொல் வருமாறு கட்டங்களில் எழுதுக. கை, முதல் வரிசையில் என்ன இருக்குன்னாக்கா கை, ஏ, தூ, அதை எதுகை அப்படின்னு எழுதணும். ர, து, வி, துறவி. நை, கை, வி, கைவினை. இதை பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் படிச்சிங்கனாலும் எதுகை வரும், இப்படி படித்தாலும் எதுகை, இப்படி படித்தாலும் துறவி, இப்படி படித்தாலும் துறவி. கைவினை, கைவினை. ஸோ மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வளமாகவும் எப்படி பார்த்தாலும் ஒரே சொல் தான் வரா மாதிரி நம்ம அதை கரெக்டாக எழுதணும். இங்கே கு, ம, த, இதை போட்டால் மதகு. இன், தி, த, தந்தி. ரை, கு, தி, குதிரை. இதை இப்படி பார்த்தாலும் மதகு வருது, மதகு. தந்தி, தந்தி,
குதிரை குதிரை. ஸோ மேலிருந்து கீழாக பார்த்தாலும் அதே சொல் தான் வருது, இடமிருந்து வளம் பார்த்தாலும் அதே சொல் தான் வருது. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும், ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். ரெண்டுமே ஒரே சொல் தான். மழலை பேசும் டேஷ் அழகு, மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. நீ அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக நட என்போம். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அடுத்து கலை சொல் அறிவோம். ஊடகம்னாக்கா இங்கிலீஷில் மீடியா, மொழியியல்